Hi friends, welcome to Chittu Multi Channel. Hi friends, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ரவை வச்சு ரவை உப்பு உருண்டை செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க friends பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க, நெய்யும் எடுத்துக்கங்க, இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க. ரவை வச்சு உப்பு உருண்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் friends. ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் ரவை, தேங்காய், காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, முந்திரி, கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைனா கலைஞ்சினே இருங்க, இல்லைனா காந்துடும். இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா இதுவாகிடுது. இப்போ வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே முந்திரியும் போட்டுருங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இது வறுத்தாச்சு நல்லா. இப்போ வறுத்து வச்ச ரவையை இதில் கொட்டிக்கணும். கேஸ்லேருந்து இப்போ இறக்கியாச்சு, ரவையும் கொட்டியாச்சு. சூடாக இருக்கும் போதே இதை கொட்டி உருண்டை பிடிச்சாதான் அது உருண்டை ஒழுங்காக வரும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வச்சு சூடாக இருக்கிறதுனால கரண்டியான கலரிக்கலாம். கொஞ்சம் நல்லா இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஒரு கையால் எடுத்து தெளிச்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ துருவினை தேங்காய் துருவில் போட்டுடலாம். இந்த உருண்டை வந்து சூட்டோட கலரி பிடிச்சாதான் வரும், இல்லைனா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இட்லி குண்டா எடுத்துக்கோங்க, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கோம். இதில் உருண்டை வச்சா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது கட்டுறா வைங்க. ஃபஸ்ட்டு அடியில் வச்சிங்கன்னா அது வந்து தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிவிடும், அதனால ரெண்டாவது கட்டுறா வைங்க. இப்போ வந்து பிடிச்சி வச்ச உருண்டையை இதில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி குண்டால் வச்சாச்சு. இப்போ இதை மூடி ஆவி போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சாச்சு, இட்லி குண்டான வச்சாச்சு. இப்போ வேகுது, ரவை உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தாச்சு, இறக்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ரவை உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அந்த ரவை எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நீங்கள் சமைச்சி டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.